எல்லாருக்கும் வணக்கம். மொதல் ஆடியோ லான்ச், அதனால் எனக்கு இன்னும் அந்த ஆச்சரியத்துலேருந்து இன்னும் மீளலை. படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்கும் முதல்ல என்னோடய மனமார்ந்த நன்றி. கோயம்புத்தூருக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் இங்கே காலேஜ் ஆஃப் சயின்ஸில் தான் படித்தேன். அண்டு படிக்கும்போது என்னோடய ஹாஸ்டல் வார்டன், அவர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடியும் கூட, அவர் தான் என்னோடய முதல் ஒரு ஃபோட்டோகிராஃபை வந்து ஜூனியர் விகடனில் பப்ளிஷ் பண்ண வச்சார். அந்த ஃபோட்டோ வச்சு தான் எனக்கு டிஎஃப்டியில் சீட் கிடச்சிது, அப்புறம் அசிஸ்டண்ட்டாக எனக்கு சான்ஸ் கிடச்சிது. ஸோ என்னுடைய ப்ரொஃபஷ்னலாக என்னோடய முதல் புள்ளி அதுதான். ஸோ அவர் இங்கே தான் அந்த க்ரௌடில் எங்கேயோ இருக்கார். கேகேஆர் சார், தேங்க்யூ ஸோ மச். என்னோடய லைஃபோட முதல் மெய்யழகன் நீங்கள் தான், ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு இந்த படங்கிறத விட இந்த கதை வந்து ஒரு சிறுகதையாக தான் ஆரம்பிச்சிது. இதை எழுத சொல்லி ஒரு நாவலாக எழுத சொன்னது வந்து இயக்குனர் மகேஷ் நாராயண், கேரளாவை சேர்ந்தவர். அப்புறம் அதை ஒரு படமாக பண்ண சொன்னது நடிகர் விஜய் சேதுபதி. இதனால தான் இது இன்றைக்கி இப்போ வந்திருக்கு. ஆனால் இது யார் என்ன சொல்லியிருந்தாலும் இந்த கதையை படமாக எடுக்கிறதுக்கு யாருமே ஒத்துட்ருக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு சினிமாக்கான ஒரு திரைக்கதையோட அந்த இலக்கணத்தில் இது வராது. ஸோ இதை யாரும் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு நான் பயந்துட்டு இருந்தேன். அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கதை வந்து கார்த்தி சார்கிட்ட போச்சு. பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த கதையை கொடுக்கும் போது என்னுடைய நண்பன் எஸ்ஆர் கதிர், ஒளிப்பதிவாளர், சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல, நீ அவரை பார்க்கும்போது சொல்லு, இதை டூடியில் பண்ணலான்னு சொல், நீயே சொல், வாய் திறந்து சொல், சும்மா இருக்காத அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாப்புல. எனக்கு அதை சொல்கிற தைரியலாம் இல்லை, ஆனால் நீங்களே இதை சொல்லிட்டீங்க, இதை டூடியில் பண்ணலாம் அப்படின்னு. வேறு எதுலையாவது பண்ணியிருந்தால் நாங்கள் இந்தளவுக்கு இதை முழுமையாக பண்ணியிருப்போமா அப்படின்னு தெரியாது. சூர்யாணா, தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு ஆல்டர்னேட் அப்படின்னு யாருமே கிடையாது. ஒருவேளை கார்த்தி சார் இந்த படம் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தால் நான் வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அடுத்த படத்துக்கு போயிருப்பேன், இதை பண்ணியிருக்க மாட்டேன். அதே மாதிரி தான் அருண் சார்ட்ட ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு ஒரு பயத்தோடய வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். நான் சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்டே கிடையாது. ஸோ அரவிந்த் சார் எஸ்ன்னு சொன்ன அப்புறம் தான் ஒரு மாதிரி எனக்கு மூச்சு வந்தது, சரி இந்த படத்தை பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ரெண்டு பேருக்குமே. ஸோ இந்த படம் இன்றைக்கி இந்த வடிவத்தில் வந்திருக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஒரு முக்கிய காரணமாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ சூர்யாணா, தேங்க்யூ ஸோ மச். இசை பற்றி சொல்லணும், ஏன்னா விழாவின் நாயகன். நீங்கள் கேட்குற இந்த பிரம்மாண்டமான இசையெல்லாம் வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு ஸ்டுடியோவில் ஒரு இசைக்கூடத்துலலாம் நாங்கள் பதிவு பண்ணல. கொற்ற மழையில் அவனோட வீட்டில் ஒரு பெட்ரூமில் ஒரு ஓரமாக ஒரு கீபோர்டையும் ஒரு லேப்டாப்பையும் வச்சுக்கிட்டு, வீட்டில் இருக்க குழந்தைங்களோடலாம் போராடிக்கிட்டு, அவங்கள சத்தம் போடாமல் அமைதியாக வச்சுக்கிட்டு அப்படி பண்ண ஒரு மியூசிக் தான் அது. அது பண்ணதே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மெடிடேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். நான் பெரிய சோம்பேறினா, எனக்கு ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் எழுதுவேன். ஆனால் என்னை ஓரளவுக்காவது என்னை வேகமாக எழுத வைக்கிறது என்னென்னா, எழுதி முடித்தா கோவிந்த் வசந்தாவோட உட்காந்து மியூசிக் கம்போசிங்கில் உட்காரலாம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அதனாலே கொஞ்சம் இனியாவது கொஞ்சம் வேகமாக எழுத நான் முயற்சி பண்ணுறேன். இந்த படம் வந்து உறவுகள் பற்றின படம், நம்ம மண்ணை பற்றின படம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். கா, குட் ஈவினிங், வணக்கம் அண்ட் வெல்கம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். ஸோ ஒரு வார்த்தைகள் படத்தை பற்றி, அதுக்கப்புறம் உங்ககிட்ட கேள்விகள் கேட்குறோம். அஃப்கோர்ஸ், இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே இந்த கதாபாத்திரம் கார்த்தி தான் அப்படின்னு, அதாவது ஒரு கதாபாத்திரத்தை படிக்கும் போதே இந்த ஆர்டிஸ்ட் தான் இது அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும், அது ரொம்ப ரேர். ஸோ ஐ ஃபெல்ட் தட். அண்ட் இன்னும் நான் பார்க்கல உங்களுடைய காட்சிகளை, பட் எனக்கு படிக்கும் போதே அது சீனாக மனசில் வந்துருச்சு. அண்ட் ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட்டாக அரவிந்த் சாரோட சேர்ந்து நடிக்கிறது, இட் வாஸ் வெரி, என்னுடைய காம்பினேஷன்ஸ் அவரோட இருந்தது. ஸோ இட் வாஸ் அ வெரி பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்ல விரும்புறது என்னுடைய நண்பர் இயக்குனர் மிஸ்டர் சி பிரேம்குமாரை பற்றி. ஸோ மிஸ்டர் சி பிரேம்குமார் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய சாடிஸ்ட், மிகப்பெரிய சாடிஸ்ட். அங்கே பாருங்கள், எல்லாம் ஆமோதிக்கிறாங்க, பின்னாடி திரும்பி பாருங்கள் சார். பின்னாடி அவங்க ஃபேமிலின்னு நினைக்கிறேன், உடனே ஆமாடுறாங்க. அண்ணா, இல்லை இல்லை, என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அவங்களும் ஒருத்தவங்க, கதை வரும் இருங்க. ஸோ இவர் வந்து ஒரு சோல்ஃபுல்லான ஃபில்ம் எடுத்த ஒரு டைரக்டர்ன்ட்டு இவர் வந்து கூப்பிடுவார், மேம் ஒரு கதை வச்சுருக்கேன், ஸ்கிரிப்ட் அனுப்புகிறேன் படிங்க அப்படின்னு. சார் அனுப்புங்க சார், பவுண்ட் வரும், அழகாக இருக்கும், படிக்க ஆரம்பிப்போம். ஒரு 10 பக்கம் போகும்போதே இங்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணோம், ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கும். சரி மேலே படிப்போம், ஒரு 20 பக்கம் இந்த சோலார் ப்ளெக்ஸ் இருக்குல்ல அங்கே ஒரு மாதிரி இறுகி டைட்டாகிடும், ஒரு 30 பக்கத்துக்குள்ளே வார்த்தை வராது, குரல் வராது,
வாசித்து முடிக்கிறதுக்குள்ளே ஒரு நம்மளுடைய மனநிலைமை என்னன்றது நம்மளால் ஊகிக்க முடியாது. அது சந்தோஷமா துக்கமா, அது என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ மெசேஜ் மட்டும் அனுப்புகிறேன், சார் நான் கதையை படிச்சிட்டேன், ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன். உடனே ஃபோன் ஒரு 10 ஃபோனு பின்னாடி மெசேஜாக வருது. உடனே பேசு, இன்னும் இவ்வளோ ஆர்வமாக இருக்காரு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறேன், ஆனால் குரல் வரமாட்டேங்குது, வார்த்தை வரமாட்டேங்குது. அவருக்கு வந்து கேட்கணும், நம்ம குரல் தழுதழுத்து அப்படியே நம்ம பதறி அப்படியே கண்ணிலிருந்து ஜலம் கொட்டி அதை அவருக்கு பார்க்கணும். அப்போ இது சாடிசமா இல்லையா? எல்லாரையும் அழ வச்சு, குறிப்பாக பெண்களை அழ வைக்கிறதுல அவருக்கு ஒரு திருப்தி. அங்கே கை தட்டு பாருங்க பின்னாடி. ஆமாம், பாதிக்கப்பட்டவங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து ஐ திங்க் அவர் ஃபஸ்ட்டு அவருடைய ஒய்ஃப் தானே இருக்காங்க, அவங்கள அழ வைப்பாங்க. அதுக்கப்புறம் நான், நம்ம டிசைனர் சுபா, இந்த மாதிரி சில பலியாடுகள்லாம் நாங்கள் இருக்கோம், எங்களாலேயே அழ வைப்பாங்க. வேதா எங்கம்மா இருக்க? ஆ, அடுத்து நீயும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருவேன், அவருடைய மகள் அவளையும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருவேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு மனிதர் தான் நம்ம இயக்குனர் சி பிரேம்குமார். அந்த ஓவர்வெல்ம் ஃபீலிங் வந்து இட்ஸ் நாட் அ நெகட்டிவ் ஃபீலிங், இட்ஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங். ஆனால் வார்த்தை வராது, ஆனால் அப்போ தான் பேச சொல்லுவார். ஸோ அந்த மொமெண்ட்டுக்கு தான் அவர் வெயிட்டிங். பாவம் பிரேம் சார், ஐ எம் வெரி 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 ஹாப்பி. பிரேம் சார் ஒரு மாதிரி நிகழ வைக்கிறாருன்னா, அந்த சோல் அதை மெருகேற்றக்கூடிய ஒரு இசை, நிகழ வைக்கக்கூடிய இசை தான் கோவிந்தோடைய இசை. 96 வாஸ் அ கிஃப்ட் டு ஆல் ஆஃப் அஸ். மெய்யழகனும் ஒரு பெரிய கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன். கண்டினியூ யுவர் ஒர்க் கோவிந்த், ஆல் தி பெஸ்ட் அண்ட் நியூ ராக். ஸோ அதுதான் பாதிக்கப்பட்ட பெண்மணி. நீங்கள் எல்லாம் பேச பேச எங்களுக்கு இப்போ எப்போனாங்க படத்தை காட்ட போறீங்கன்ற ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட். சீருமா, இல்லை எங்களுக்கே காட்டில் வெயிட் பண்ணு. கண்டிப்பாக கண்டிப்பாக்கா. ஓரிரு வார்த்தைகள் மேம் உங்களிடமிருந்து. சரி, எல்லாருக்கும் வணக்கம். பிக் தேங்க்யூ டு 2D. நான் ரொம்ப ஹம்பிள்டாக ஃபீல் பண்ணேன். நான் எப்போவுமே நினச்சிட்டே இருப்பேன், எப்பயாச்சும் ஒரு 2D படம் பண்ணுவேனா அப்படின்னு யோசிப்பேன். அப்படி வந்து லேடி லக் வந்து என்னை மெய்யழகன்குள்ள வர வச்சிச்சு. பிரேம் சார் தேங்க்யூ ஸோ மச், ராஜசேகர் தேங்க்யூ ஸோ மச். ப்ளஷர் ஒர்க்கிங் வித் திஸ் மெய்யழகன் டீம் அண்ட் விஷ் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் எல்லோரும் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்குறீங்க வித் யுவர் ஃபேமிலிஸ். Thank you for trusting me with that character. Ellarkum vanakkam. First music pathi da pesnu. Govind sir, Prem sir, enna pannirkinga? And the Kamalhasan sir oda paada, ayyo magical a irukku sir, super. Thank you, congrats, great album. Prem sir ku first thank you so much for this opportunity. 96 nam ellarkum kudukom. கண்டிப்பாக இது பிடிக்கும், நான் சொல்ல தேவையில்லை, இது எல்லாமே பார்த்தா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கார்த்தி சார் இஸ் ஆல்வேஸ் என்கரேஜிங், தேங்க்யூ சார். அரவிந்த் சார், அரவிந்த் சார் பார்க்குறப்ப எனக்கு எப்போவுமே பேக்ரவுண்டில் ரோஜா சாங்ஸ் ஓடிட்டே இருக்கும். உங்கள் ரெண்டு பேரோட சீன்ஸ் நான் பார்த்தேன், கார்த்தி சார் உங்கள் சீன்ஸ் காம்பினேஷன் வெரி ஆர்கானிக், அந்த கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்குது சார், ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து பிரேம் சார் ரொம்ப கூலாக காமாக இருப்பாங்க அந்த மாதிரி தான் நினச்சேன், ஆனால் பயங்கர மாஸ் எனக்கு. அது ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு படம் பார்த்தா புரியும். ஒரு சீக்வென்ஸ் இருக்கும் படம், நான் சொல்ல மாட்டேன், அது அந்த சீக்வென்ஸ் வந்து கூஸ்பம்ஸ் வரும், அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. சூர்யா சார் பிக் ஃபேன். சொல்லலாமா? நான் ஆல்ரெடி நர்வஸாக இருக்கேன், போதும். சூர்யா சார் பிக் ஃபேன் ஆஃப் யூ. இப்போதான் சூர்யா சார் சொன்னார் படம் லவ்லியாக இருக்குது, என் ரோல் லவ்லியாக இருக்குன்னு. கம்மிங் ஃப்ரம் யூ இஸ் வெரி, என்ன சொல்லணும் தெரியல, ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ எல்லாருக்கும், தேங்க்யூ. Thank you so much, Premanna. இந்த படம் came to me in a very difficult situation in my life, changed because of your film. You know it is, I am alive because of him. Thank you so much. கோயம்புத்தூர் மக்களுக்காவது நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லணும், ஏன்னா இன்னைக்கு அத்தனை பாட்டியும் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், கொண்டாடுறோம், பெர்ஃபார்ம் பண்ணுறோம். உங்களுடைய கோயம்புத்தூர் இஸ் பர்சனலி வெரி கனெக்டட் பிகாஸ் என்னென்னா, நான் என்னோடய ஒய்ஃப் ஸ்டடிட் ஹியர், லவ் லைஃப் எல்லாமே இங்கே தான்.
இங்கே உக்கடம் அந்த ஏரியாவில் தான் எல்லாம் எல்லாமே. ஸோ கோயம்புத்தூர் பர்சனல் டூமி அது எங்கே நிறைய ஷோ பண்ணியிருக்கேன், இங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் வித் மை பேண்ட். அந்த லவ் லைஃப்காக ரெண்டு லைனாவது பாடணும் இல்லையா, அது எவ்வளோ பெரிய துரோகம் காதலுக்கு. கோயம்புத்தூரில் காதல் அது வரைக்கும் பேசினே இருப்பேன். வாழாயன் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறே, தீர உள்ளூற்றை தீண்டவே இன்றே இன்றே மீள்கிறே, இன்றே இங்கே ஆழ்கிறே. நீங்கள் பேச வேணாம் பாட்டோட வைப்பு பார்த்தீங்களா, நான் யோசிச்சேன் இவர் என்ன கோயம்புத்தூர் லவ்ன்றார், இவரும் பேசவும் மாதிரி என்னத்தை லவ் பண்ணியிருப்பாருன்னு. தேவையில்லை நீங்கள் பேசவே வேணாம், ரெண்டு லைன் பாடி அப்படி வயல் எடுத்து உட்காந்தீங்கன்னா நானே பெண்ணா மாதிரி உங்களை காதலிப்பேன் சார், அவ்வளோ சூப்பராக பாருங்க வேற லெவல் நீங்கள். ஸோ எங்கே எங்கள் டாலிங்ஸ்ட்டு கேட்போம், எப்படி எப்படி இருந்தது நம்ம கோவிந்த் புரோட பாடல்? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஐ வுட் லவ் டு கால் மை ஆடியோ டீம், நேற்று வரைக்கும் தேவர் மாஸ்டரிங் த சாங்ஸ், இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிடுச்சு, எல்லாரும் ப்ளீஸ் வாங்க ப்ளீஸ். ஒவ்வொரு பாடல்களும் இவ்வளோ அழகாக நம்ம கேட்குறோம், இதயத்தை வருடுது, நம்ம அவ்வளோ ஒரு ஃபீல் அண்ட் இம்பாக்ட் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு இந்த டீம் ரொம்ப முக்கிய காரணம். தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும், வாட்ச் த மூவிஸ் இன் தியேட்டர்ஸ், சப்போர்ட் குட் மூவிஸ், தேங்க்யூ ஸோ மச். அந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், மாலிங்கம் சார் ஒரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம், பிரேம் சாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவிந்த் சாரோட இசையில் வந்து பாடணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை, அந்த வாய்ப்பு வந்து இப்போ கிடைச்சது, இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன், ரொம்ப நன்றி சார். எங்களுக்காக பாடினீங்கன்னா சந்தோஷம் ஐயா. வா கால வா மோத, வா கால வா மோத. அண்ணே சத்தியமா ஏதோ கம்ப்யூட்டர்ல ப்ராசஸ் பண்ண மாதிரி இருக்குண்ணே, எங்கெங்கயோ போகுது உள்ள, சூப்பர்ண்ணே, நன்றி 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 நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், முதல்ல அண்ணா பாடினார் அந்த பாட்டை கண்டினியூ பண்ணிட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன், ஏன்னா ரொம்ப ஸ்பெஷலான லைன்ஸ். அண்ட் இந்த வாய்ப்பை கொடுத்த பிரேம் சார் அண்ட் அண்ணா கோவிந்த் வசந்தா நாக்கு தேங்க்யூ. நான் மட்டும்தான் நம்ம நின் காவலே, வாவீரத்தின் காதலின் பேரனே, ரத்தத்தின் சித்தத்தில் வீரனி என்ன மட்டும்தான் நம்ம நின் காவலே, வாவீரத்தின் காவலின் பேரனே. நீங்க இப்பெல்லாம் பேசுறீங்க, பாட ஆரம்பிச்சா வேற மோடுக்கு போயிருக்கீங்க, சத்தியமா ட்ரூலி பிளஸ்ட் மூமெண்ட் தான் எங்களுக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ இப்போ இன்னொரு மெய்ச்சில் இருக்கிற மூமெண்ட் நடக்க போகுது, இந்த மைக் அப்படியே அந்தாச்சரிய மாதிரி கண்டினியூ பண்ணி கோவிந்த்புரம் இன்னொரு பாட்டு பாட போறாரு. இல்லை இல்லை ரெடி ஆகிட்டாங்க மக்கள், அவங்களுக்காக லவ் இன் கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் லவ். கொஞ்சம் நீ கொஞ்சம் பஞ்சவர்ணபூதம் நெஞ்சம் நிறையுதே, காண்பதெல்லாம் காதலடி காதலே காதலே தனி பெருந்துணே, போகலாம் போகலாம் பர பேரு காதலே காதலே வாழ்வில் நீளம், போகலாம் போகவா நீ இப்போ. நீங்கள் எல்லாம் இது உங்களுக்காக நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியாது யாருக்காகன்னு. தேங்க்யூ. அடுத்தது எல்லாருக்கும் வணக்கம், இந்த ஒரு படத்தில் ஒரு பாடல் பாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்த
பிரேம் அண்ணனுக்கும் அதே போல் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் அண்ணன் கோவிந்த் அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக 2D நிறுவனத்திற்கும் சூர்யா அண்ணா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம், ஏன்னா கங்குவா படத்துலையுமே ஒரு பாடல் பாடியிருக்கோம். சூர்யாண்ண வந்திருக்கனால ஒரு நாலு வரி அந்த பாட்டும் பாடினா எனக்கு ரொம்ப பாடணும் ரொம்ப ஆசை. என்ன பாடலாம்? ஆதி நெருப்பே, ஆராத நெருப்பே, மாய நெருப்பே, மலை நெருப்பே, பாயு நெருப்பே, பாதாள நெருப்பே, காவல் நெருப்பே, காட்டு நெருப்பே. ஆதி நெருப்பே, ஆராத நெருப்பே, மாய நெருப்பே, மலை நெருப்பே, பாயு நெருப்பே, பாதாள நெருப்பே, காவல் நெருப்பே, காட்டு நெருப்பே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா.